எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் தமிழ் பேசுகிறேன் நம்ம எல்லாருக்குமே பல புரட்சியாளர்களை பிடிக்கும் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு புரட்சியாளர் நேற்று அவருடைய நினைவு நாள் நம்மளுடைய மண்ணில் நம்மளுடைய தமிழர் தேசியத்துக்காக விதையாக விதைக்கப்பட்ட நாள் நேற்று பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் அவர் வேற யாரும் இல்லை நம்மளுடைய சுபா முத்துக்குமார் என்னுடைய வாழ்க்கையில் முத்துக்குமார் அப்படின்றது ஒரு மறக்க முடியாத பெயர் என்னுடைய வாழ்க்கையை திசையை மாற்றி போட்டதில் முதலாவது முத்துக்குமார் நம்மளுடைய ஈழ தமிழர்கள் தொப்புள்கொடி உறவுகளுக்காக தன்னையே உயிர் தியாகம் செய்த அந்த முத்துக்குமார் கொளத்தூரை சேர்ந்தவர் அடுத்ததாக இந்த முத்துக்குமார் இவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு புரட்சியாளன் அப்படின்னா வந்து பல விதத்தில் வந்து தன்னுடைய புரட்சியை விதைக்க முயற்சி செய்வான் ஒன்று ஆயுதம் ஏந்தி அந்த புரட்சியை முன்னெடுக்கணும் அப்படின்னு யோசிப்பான் இல்லைனா அந்த ஆயுதம் ஏந்தி போராடுறவங்களுக்கு உதவி செய்து அது வந்து பண உதவியாகட்டும் பொருள் உதவியாகட்டும் அவர்களுக்கு வந்து மருந்து ரத்தம் அந்த மாதிரியான உதவிகளை மட்டுமே செய்து அது ஒரு புரட்சியாக செய்கிறவங்க இருக்காங்க அது இல்லாம தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளால் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு இயக்கமாக ஆரம்பித்து மக்கள் இயக்கத்தை கொண்டு சென்று அரசாங்கங்களை கேள்விக்கு உள்ளாக்குறதுல அது ஒரு புரட்சியாக செய்யலாம் அப்படி ஒரு புரட்சிவாதியை பார்க்கலாம் இல்லை என்றால் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அது வழியாக வந்து தேர்தல்கள் வழியாக வந்து ஒரு வாக்குச்சீட்டு முறையில் மக்களை சென்றடைந்து அந்த மக்களின் பிரதிநிதியாக போய் இந்த நாடாளுமன்றத்திலும் சட்டசபையிலும் கேள்விகளை கேட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர்ற போராளியாக இருக்கலாம் இல்லை இதெல்லாமே இல்லை அப்படின்னா வந்து அடுத்த வருங்கால புரட்சியாளர்களை உருவாக்குற ஒரு அறிவு பெட்டகமாக ஒரு கருவூலமாக செயல்பட்டு கூட தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புரட்சிய பாதையை நோக்கி செலுத்தலாம் ஆனால் இப்படி ஒரு புரட்சிகரமான இந்த மாதிரியான செயல்பாடுகளை அத்தனையும் செய்து தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய இன்னுயிரையே ஈர்ந்த ஒரு வீர மரபனை வந்து வேற ஏதோ ஒரு ஒரு இனத்தில் பிறந்திருந்தான்னா இந்நேரம் அவனை தூக்கி வச்சு தன்னுடைய நிலத்தின் ஒரு வழிகாட்டியாக முன்னிறுத்தியிருப்பாங்க ஆனால் கேடுகட்ட இந்த தமிழ் இனத்தில் வந்து பிறந்ததுனால அவரை பத்து வருஷம் கழித்து யாருனே தெரியாத அளவுக்கு ஒரு காணொளி போடுற அளவுக்கு தான் அவர் வந்து தன்னுடைய தியாகத்தை வந்து வீணடிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு மனசுன்னு வந்து ஒரு பதிவு தான் இதை நான் சொல்கிறதுனால வந்து முத்துக்குமார் வந்து தோற்று போயிட்டார் அப்படின்றது கிடையவே கிடையாது மனிதர்களுக்கு தான் வந்து சாவு உண்டு அந்த மனிதர் கொண்ட கொள்கைகள் அவர் இல்லாத பொழுதும் அவர் வளர்த்து விட்ட அவர்களுடைய வேர்களினால் கண்டிப்பாக வந்து மிக விருட்சமாக வளரும் தமிழ் தேசியம் கண்டிப்பாக வென்றே ஆகும் நேற்று வரை நேற்று வரை இதை பற்றி தெரியாதவங்க அவருக்கு வீர வணக்கம் செலுத்தாதவர்கள் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அப்படி தெரிஞ்சும் வீர வணக்கம் செலுத்தாமல் மற்ற விஷயங்களில் தங்களுடைய குடும்ப நிகழ்வுக்காக வந்து கரிசோறு திங்கிறவங்களை வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இதை வந்து கேட்கும்போது பலருக்கு வந்து கோபம் வரலாம் அவங்கள பார்த்து எனக்கு கோபம் வரல ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் ஏனென்றால் வந்து பல தியாகங்களை பல தமிழ் தேசியர்கள் வந்து இந்த நாட்டில் செய்திருந்தாலும் அதில் ஆறு வருடங்கள் வந்து நம்மளுடைய ஈழத்தில் இருக்க நம்மளுடைய விடுதலை புலிகளுக்காக ஆதரவாக இருந்ததுனால தலைமறைவு வாழ்க்கை இதில் நம்மளுடைய வீரப்பன் அவர்களுடன் சேர்ந்து ஐந்து வருட காலங்கள் வந்து தமிழ் தேசிய விடுதலைக்காகவும் வந்து பயணிச்சிருக்காரு தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த ஆயுத போராட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து இவர் இருந்தான்னு சொன்ன இல்லையா இதில் நம்மளுடைய மேதகுவே கே பிரபாகரன் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய தேசிய தலைவருக்கு மெய்காப்பாளராக மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு பதவியை வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவருடைய கடின உழைப்பும் தன்னுடைய தான் கொண்ட சித்தாந்தத்தில் இவர் வந்து கொள்கை பற்றியும் வந்து நம்ம வந்து உற்று கவனிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து ஈழத்தில் வந்து ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு அதற்கு மேலாக அறிவாயுதத்தை தான் ஏந்தனும் அரசியல் விடுதலை தான் வந்து நம்மளுடைய எண்ணத்துக்கான விடுதலை அப்படின்னு வந்து வேற வழி இல்லாத போது நாம் தமிழர் அப்படின்ற இயக்கத்தை கட்டி எழுப்பினத்தில் மிக மிக முக்கிய பங்கு நம்மளுடைய சுபா புத்துக்குமாருக்கு வந்து இருந்தது இவரை பற்றி சொல்லணும்னா இவர் பிறந்தது மதுரை ப சுற்றி உள்ள ஒரு பகுதியில் அவருடைய தாயார் பார்வதி த தந்தையோட பேர் வந்து சுந்தரம் இவர்களுக்கு வந்து இரண்டாவது மகனாக பிறகுறாரு அவருடைய தந்தை வந்து பழனிக்கு அடிக்கடி வந்து வேலை நிமித்தமாக போக வேண்டியதுனால பழனிக்கு வந்து குடிபெயர்றாங்க பழனி மலைப்பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு அடிவாரத்தில் இருக்க ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் அப்பொழுது வந்து புதுவுடைமை சித்தாந்தங்கள் அதிகமாக பேசப்பட்ட காலங்கள் அது தன்னுடைய படித்த மாணவர்கள் சினிமா ரசிகனாகவும் மற்ற கேளிக்கைகளை வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்த நேரத்துலையும் அந்த நேரத்துலேயே வந்து மாவோ லெனின் அதற்கப்புறமாக வந்து சேகுவேரா அப்படின்னு வந்து பொது உடைமை கருத்துக்களை வந்து இவர் வந்து அனல் பறக்க பேசுவது வந்து மிகப்பெரிய இவருடைய நண்பர்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்தது அப்பொழுதே தொடங்கிவிட்ட இந்த ஈழத்தில் நடக்கிற இந்த இனப்படுகொலையை வந்து கண்டு பொங்கனவரில் அண்ணனும் ஒருத்தர் அதற்காக தன்னுடைய பள்ளி பருவத்திலேயே மிகப்பெரிய போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கார் ஈழத்தில் நடக்கிற அற்றொழியத்தை பார்க்கும்போது இது வந்து தொடர்ந்து வந்து அங்கே மட்டும் நடக்க இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவர் தமிழ்நாட்டோட விடுதலை வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தோழ தமிழரசனோட வழியில் வந்து ஆயுதமேந்தி போராடுறது அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னுடைய போராட்ட வழிமுறைகளை மாத்திக்கிறார் ஈழத்தில் தொடர்ந்து நடந்துட்டு வர்ற இனப்படுகின் தொடர்ச்சியாக அங்கு கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த போராளிகள் தங்கதுரை மற்றும் குட்டிமணி அவர்களுடைய படுகொலையை பார்த்து பொங்கி எழுந்து இவருடைய போராட்டக்களம் நேரடியாகவே ஈழத்தை நோக்கி செல்லுது அங்கிருந்து நேராக ஈழத்துக்கு வந்து போய் சேர்ற இவர் வந்து அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்து அந்த விடுதலை போராட்டத்தில் இணைச்சிக்கிறார் ஐந்து ஆண்டுகள் வந்து தலைவரின் மேற்பார்வையிலே வந்து பயிற்சிகளை பெற்று கடுமையான உழைப்புக்கு அப்புறமாக வந்து திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே திரும்பி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து ஈழத்துக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதையும் செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் மாதிரி தமிழ்நாட்டின் விடுதலையை நோக்கி தமிழ் தேசிய மீட்பு படையை வந்து கட்டியமைச்சிருந்தார் இல்லையா அதில் வந்து தொடர்ந்து வந்து அதில் வந்து பங்கேற்றிருக்காங்க இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அந்த நேரத்தில் பயங்கர கெடுபிடிகள் இருந்த நேரத்தில் வேலூரில் இருந்த நம்மளுடைய இவருடைய விடுதலை போராளிகளை வந்து மிகவும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க அப்பொழுது அவருக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அது என்னன்னா அங்கே இருக்க அந்த நாற்பத்தி மூணு பேர் பேருக்கு மேலே இருக்க புலிகளை வந்து எப்படியாவது வந்து வெளிக்கொண்டு வரணும் வந்து இந்த இந்த வந்து மிக கச்சிதமாக மிக மிக பாதுகாப்பாக இருந்த அந்த வேலூர் சிறையிலிருந்து அத்தனை பேரையும் தப்ப வைக்கிறாரு தப்ப வச்சது மட்டும் கிடையாது அங்கேருந்து வந்து மிக புத்தி கூர்மையை வந்து உபயோகித்து எல்லாரையும் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்தவங்க மாதிரி வந்து ஒப்பனையெல்லாம் செஞ்சு மேக்கப்பெல்லாம் மாற்றி அவர்களை பத்திரமாக தமிழ்நாட்டை விட்டு தமிழத்தை தமிழ் ஈழத்தை நோக்கி வந்து பத்திரமாக கொண்டு போய் செய்கிறாரு இது வந்து நம்மளுடைய மேதகுவே பிரபாகரன் அவர்கிட்ட நேரடியாகவே வந்து பாராட்டு பெற்ற அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து போய் சேருது இந்த நேரத்தில் வந்து மேல்மணக்குடி பகுதியில் வந்து புலிகளுக்காக ரத்தம் மற்றும் மருந்துகளை வந்து எடுத்து அனுப்புறதுக்காக இரண்டு மூன்று நாட்கள் வந்து படகுக்காக காத்திருக்காரு அந்த நேரத்தில் வந்து மூன்று நாட்களாகியும் வராத அந்த அசந்து இருந்த யாரோ ஒரு பையன் வந்து இவரை இவரை காட்டி வந்து புலிகளுக்கு உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தடா சட்டத்தில் வந்து இவரை வந்து ரெண்டரை வருஷம் வந்து உள்ள வைக்கிறாங்க அதற்கப்புறமா இரண்டரை வருஷம் கடும் காவல் தண்டனை பல சித்திரவதைகளுக்கு அப்புறமாக வெளியே வர்றாரு வெளியே வந்தவங்க நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி வந்து இவ்வளோ இவ்வளோ அட அடக்குமுறைகளுக்கு அப்புறமா போங்கடா உங்களும் உங்கள் போராட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்வையும் நோக்கி வந்து எப்படி பெருசாக பண்ணலாம் எப்படி வந்து வெளிநாடுகள்லேருந்து காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சுகபோக வாழ்க்கையை வந்து நோக்கி போகாமல் மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா அங்கிருந்து அவருடைய போராட்டக்களம் வீரப்பனை நோக்கி போகுது அங்கே போகும்போது வீரப்பனோடு சேர்ந்து பல இடங்கள்ல வந்து காவல் நிலையத்தை தாக்கி அங்க இருக்க ஆயுதங்களை வந்து எடுத்துட்டு போறாரு அப்பொழுது அப்பொழுது தலைமறை வாழ்க்கையில் இருக்கும்போது வந்து மறுபடியும் சிறைப்படுத்தப்பட்டு இரண்டு வருடம் கோவில வந்து சிறைப்படுத்தப்படுறார் சிறையில போனவர் வந்து சும்மா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்க போய் சும்மா இல்லை அங்க தான் வந்து இந்த கன்னட சூப்பர் ஸ்டார் நம்ம ஊர்ல ஒரு சொட்ட பையன் இருக்கான் இல்லையா அந்த மாதிரி அங்க ஒரு சொட்ட பையன் இருக்கான் அந்த சூப்பர் ஸ்டாரை வந்து கடத்தி கொண்டு பல கோரிக்கைகளை வந்து வைக்கிறது அப்படின்னு வந்து திட்டம் திட்டுறாரு அதை வந்து கோவை சிறையிலேருந்தே வந்து அவர் திட்ட இதில் வந்து பல கோரிக்கைகளை முன் வைக்கிறாங்க எப்படின்னா பெங்களூரில் வந்து மூடியே கிடந்த அந்த திருவள்ளுவர் சிலையை திறக்கணும் அதே மாதிரி காவிரி நீர் பிரச்சினைக்கு வந்து ஒரு தீர்வு காரணம் வீரப்பனை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மிக கொடுமையான சித்திரவதைகளை பாலியல் வன்கொடுமைகளை வந்து அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் மேலே வந்து நடத்துறதை வந்து நிறுத்தணும் அதற்கு வந்து மிக பெரிய நிவாரணத் தொகையை வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது தான் கோரிக்கையாக இருக்குது அதுக்கப்புறமா வெளியே வந்தவர் வந்து குளத்தூர் மணி அவர்களோடு சேர்ந்து வீரப்பனுக்கு வந்து உணவுப் பொருட்கள் பொருட்கள் உதவி செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டவர் மீண்டும் நான்கரை ஆண்டுகள் இந்த முறை வந்து கன்னட சிறையில் வந்து அடைக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் வந்து ஈழத்தில் போர் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்குது புலிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு நடக்குது ஏனென்றால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா அதிகமாக ரேடார் கருவிகளையும் வெடிகுண்டுகளையும் வந்து சிங்கள இராணுவத்துக்கு நேரடியாகவே கொடுத்ததுனால புலிகளுக்கு வர வேண்டிய பல ஆயுத கப்பல்களை வந்து முழுகடித்ததுனாலையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்காதனால போரில் வந்து அவர்கள் வந்து பின்தங்குறாங்க அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ராம் ராமேஸ்வரம் பகுதியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்ட சீமான் அவர்கள் வந்து பிணை எடுத்து வெளியில் வந்திருக்காரு அவரை போய் பார்த்து மும்முரமாக இது இப்பொழுது வந்து ஆயுத போராட்டம் முடிவடைகிற நேரத்தை வந்துடுச்சு இனிமேல்ட்டு வந்து நம்ம வேறு முறையில் தான் இயக்கமாக வந்து இதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாம் தமிழர் கட்சியை வந்து முன்னிறுத்தி அவரை வந்து சீமான் சீமானவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக கண்டுபிடிச்சு அவரை வந்து முன்னிறுத்தி இவர் வந்து நாம் தமிழர் இயக்கத்துக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்து பம்பரமாக வேலை இந்த நேரத்தில் வந்து ஈழத்தில் நம்ம வந்து தோக்கடிக்கப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்திய மந்திரியாக இருந்த சிதம்பரத்தை பழிவாங்கணும் அரசியல் முறையாக அப்படின்னு வந்து முடிவு அதனால் சிதம்பரம் தொகுதியில் பம்பரமாக வேலை செய்து சிதம்பரத்தை தோக்கடிக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் சிதம்பரம் வந்து ஜெயிச்சதாக வந்து அறிவிக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்கனவே நம்ம வந்து இவிஎம்ஐ பற்றி பேசியிருக்கோம் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் இவர் மேலே வந்து கடும் கோபத்தில் வந்து ஆளும் வர்க்கம் இருக்குது மறுபடியும் வந்து மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் இயக்கக்கொடியை வந்து நாம் தமிழர் இயக்க கொடின்னு நினைக்கிறேன் அதை வந்து அறிமுகப்படுத்திட்டு திரும்புகிற வழியில் வழக்கம் போல் திமுகவின் காவல்துறை வந்து புலிகளுக்கு அங்கே இருக்க அடிப்பட்டவங்களுக்கு வந்து மருந்தும் ரத்த பேக்கெட்டுகளும் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கைது செய்கிறாங்க மறுபடியும் இரண்டு வருடம் கடுங்காவல் தண்டனை இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியில் வர்றாரு வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புதுகை மாநகரில் வந்து மர்ம நபர்கள் பழைசூட வந்து இவரை வந்து வெட்டி கொடுறாங்க இந்த வெட்டி கொள்னதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இடத்துல இருக்க கண்காணிப்பு கேமராக்கள் இருக்க அந்த நகரோடைய நடு பகுதியில் வந்து இந்த கொலைகள் நடக்குது இந்த இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து முக்கியமான கொலைகளோ முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்பொழுதோ கண்டிப்பாக அங்கே வந்து சிசிடிவி வேலை செய்யாது அது என்ன மாயமோ தெரியாது அது எப்பயுமே வந்து இது ஒரு ராவான ஒரு ட்ரூத்து தான் அப்படி நடக்கிறது வந்து அங்கேயும் நடக்குது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியின் இழப்பை வந்து சந்தித்த தமிழினம் அன்று அவருடைய அந்த இறுதி சடங்குல வந்து பழ நெடுமாறனவர்கள் வந்து கலந்துக்கும்போது போது சொல்கிறாரு புரியாத பல அரசியல் முடிச்சுகளை அவிழ்ப்பதில் வந்து மிக மிக தெளிவானவர் சுப முத்துக்குமார் அப்படின்ற வந்து பாராட்டுறாரு அதே நேரத்தில் அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியின் இப்பொழுது இருக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நான் என்னுடைய ஆசானாக ஏற்கிற ஒரு ஆள் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக நான் வந்து நான் சந்தித்ததுலேயே மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே வந்திருப்பீங்க கேட்குறதுக்கே இவ்வளோ நீளமாக இருக்குன்னா அவ்வளோ ஒரு கடினமான பாதையை கடந்து வந்த ஒரு தமிழ் தேசிய போராளி இன்று இல்லை அவருடைய பத்து வருடம் ஆச்சு அவருடைய இன்னுயிரை ஈழ்ந்து ஆனால் வந்து நேற்று எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் வர்றோம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இதிலெல்லாம் வந்து அவர் வந்து எதிர்பார்த்துருப்பாரா அப்படின்லாம் வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை அவருக்கு நல்லாவே தெரியும் இது சாக துணிந்தவன் வந்து சரித்திரமாகறான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான்னு சொல்லி இப்போ யார் தரித்திரமாக இருக்காங்க யார் சரித்திரமாக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப நாள் வந்து மறைச்சி வைக்க முடியாது உண்மை ஒரு நாள் வந்து வெளியில் வந்து தான் தீரும் என்னுடைய வேண்டுகோள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் இவரை பற்றி வந்து அதிகமாக வந்து பகிர்வுகள் போடுறதுக்கு வந்து பயங்கரமான இணையத்தில் தெரிக்க உட்றதுக்கு தம்பிகள் இல்லை அதே மாதிரி வந்து இவரை வைத்து ஹேஷ்டேக் போட்டு வந்து முன்னிறுத்தணும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாது வந்து எப்படியாவது அண்ணனை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு அவருடைய களமாடுற தோழர்கள் வந்து இல்லை ஆனால் நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரியான தியாகத்தை வந்து நம்மளுடைய தமிழ் தேசத்துக்காக செஞ்ச இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை நம்ம தெரிஞ்சுக்கவாது செய்யணும் அடுத்த வருடம் வந்து இதே நாள் பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலையாவது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக தமிழகமெங்கும் வந்து நடக்கணும் அப்படின்றது ஒரு என்னுடைய வேண்டுகோள் அதற்கு உங்களுடைய அதற்கு வந்து உறுதுணையாக முடிந்தால் இந்த காணொலியை வந்து எடுத்துகிட்டு போய் சேருங்க கண்டிப்பாக நன்றி வணக்கம் கார்த்திக் தமிழ்